வணக்கம். இன்றைய வகுப்புல ரெபிடிக்ஸ் ஹிந்தி கோர்ஸ் தமிழ் ஹிந்தி கற்கலாம் பகுதி 1 ஆரம்பிக்கலாம். அதுல முதல் நாள் அபிவாதன் வாழ்த்துக்கள் அல்லது வணக்கம் சொல்றது வரவேற்பது அப்படிங்கிறதுக்கு அபிவாதன். ஒருத்தர் வந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்கள எப்படி நம்ம வரவேற்போம் அப்படிங்கிறத அபிவாதனில் பார்க்க போகிறோம். இது நமக்கு நம்ம நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபெமிலியரான வேர்டு தான் ஹிந்தியில் நமஸ்தே. ஹிந்தியில் நமஸ்தே நமஸ்தே நமஸ்கார் நமஸ்கார் நமஸ்தே நமஸ்கார். இது அபிவாதனுக்கான அடிப்படையான முதல் நிலையில் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருந்தாலுமே கூட இந்த வணக்கம் வணக்கம் அப்படிங்கிறத சொன்னாலுமே கூட இப்போ ஸ்போக்கனில் சொல்லக்கூடியது ராம் ராம்ஜி ராம் ராம்ஜி அப்படின்னும், இல்லை முஸ்லீம் மதமாக இருந்துச்சுன்னா அவர்கள் சலாம் அலைக்கும்னு சொல்கிறது உண்டு. ஸோ நமஸ்தே அப்படிங்கிறத நம்ம இந்துக்களாக இருந்தால் நீங்கள் நமஸ்தே நமஸ்கார் ஹிந்தியில் சொல்லும்போது நமஸ்தே ஜி நமஸ்தே சாப் நமஸ்தே சாப் சாகப் பாயி நமஸ்தே நமஸ்கார் அப்புறமா ஜி பாயி சாப் சாகப் சாப் பாயி சாப் இந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்டை போட்டு நம்ம வணக்கம் ஐயா வணக்கம் தம்பி வணக்கம் அண்ணே அப்படிங்கிறது பாயி சாப் பாயி சாகப் சாப் அப்படின்னு ஸ்போக்கனில் சொல்லணுண்டு. ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு நம்ம கற்றுக்கிட்டது நமஸ்தே நமஸ்கார். இந்த நமஸ்தே நமஸ்காரை நம்ம தனியாக சொல்லாமல் அதோட சேர்த்து என்ன பார்க்க போகிறோம், ஜி அல்லது பாயி நமஸ்தே நமஸ்கார் ஜி பாயி நமஸ்கார் நமஸ்தே ஜி நா பாயி சாகப் சாகப் நமஸ்தே சாகப் அப்படிங்கிறது சொல்லலாம். நமஸ்தே வணக்கம் நமஸ்தே சுப்ராத் சுப் ராத் இது குட் மார்னிங் குட் ஈவினிங் அந்த மாதிரி சொல்லுது. இங்கே நமக்கு புக்கில் கொடுத்துருக்கிறது நமஸ்தே சுப்ராத் வணக்கம் குட் நைட் வணக்கம் குட் நைட் அப்படின்னு கடைசியாக சொல்கிறதுக்கு சொல்லுது. அல்லது வணக்கம் முதல்ல ஒரு இதை பாக்கிட்ட ஆரம்பிக்கிறதுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒன்று நமஸ்தே சுப்ராத் சுப் ராத் சுப்ராத் நமக்கு புக்லேயே இருக்குது இல்லையா. சுப்ராத் குட் ஈவினிங் குட் ஈவினிங் அது இனிய இரவு இனிய இனிய இரவு. சரி மற்ற நேரத்துக்கு எப்படி சொல்றது சுப்ராத் இனிய இரவு. ஓகே சுப் ராத் மாலை அப்படிங்கிறதுக்கு ஷாம்கோ சுப் ஷாம் சுப் ஷாம் சுப் ஷாம் சுப் சுபக் சுப் சுபக் சில இடங்களில் சவேரா அப்படின்னு சொல்லுவது வந்து ஸ்போக்கனில். ஆனால் ஸ்போக்கனில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது சுபக் சுப் ராத்து ராத்து நைட்டு ராத் நைட் ராத் இரவு ஷாம் மாலை சுபர் காலை இந்த மூணு சிச்சுவேஷன் நம்ம நார்மலாக சொல்கிறதான் ஷாம் மாலை சுபர் காலை ராத் இரவு ராத் இரவு சுப் ராத் சுப் ஷாம் சுப் சுபர் சுப் சுபர். ஸோ எதை சொன்னாலுமே கடைசியாக ஒரு ஜி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்போக்கன் நேட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது நமஸ்தே ஃபிர் மிலங்கே அல்விதா அல்விதா அப்படிங்கிறது ஃபேர்வெல்க்கு சொல்லக்கூடிய ஒன்று. ஸோ ஃபிர் மிலங்கே ஃபிர் மிலங்கே பிறகு பார்க்கலாம் ஃபிர் ஃபிர் மிலங்கே பிறகு சந்திக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னா ஃபிர்
देखेंगे, पार्कलाम, मिलेंगे, मिलेंगे, संधिकलाम, देखेंगे, देखेंगे, पार्कलाम, பார்க்கலாம். அல்விதா, 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 போய் வருகிறேன். அல் அல்விதா, அல்விதா, போய் வரேன் அப்படிங்கிறதுக்கு சொல்றது அல்விதா. ஸோ நமஸ்கே அல்விதா. ஸோ இந்த அல்விதா வந்துட்டு நம்ம தனியாக துண்டா மட்டும் சொல்ல முடியாது, அதுக்கு சில வேர்டை நம்ம சேர்த்தி தான் சொல்லணும். அல் அல்விதா அப்படின்னா குட் பை, குட் பை, குட் பை, அதாவது போய் வருகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அல்விதா, போய் வருகிறேன் அல்விதா. ஸோ நமஸ்தே ஃபிர் மிலேங்கே, ஃபிர் மிலேங்கே ஆர் ஃபிர் தேக்கேங்கே, ஃபிர் மிலேங்கே ஆர் ஃபிர் தேக்கேங்கே, தேக்கேங்கே, பார்க்கலாம், சந்திக்கலாம், நம்ம பார்க்கலாம்னு சொல்ல முடியாது, ஃபிர் தேக்கேங்கே. அப்போ ஃபிர் தேக்கேங்கே அப்படிங்கிறத சொன்னோம் அப்படின்னா நம்ம பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, நாம் ஏதாவது சொல்லும்போது நான் அப்புறமா பார்க்குறேன், அதாவது அப்புறமா யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லும்போது ஃபிர் தேக்கேங்கே சொல்லலாம். ஃபிர் தேக்கேங்கே பார்க்கலாம், அதாவது அப்புறமா யோசனை பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு நம்ம சொல்கிறது பார்க்கலாம் அப்படின்னு. இது மேலும் மில்லங்கே சந்திக்கலாம் அப்படின்னா நாம் மறுபடியும் சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம், மீண்டும், மீண்டும், மீண்டும். ஸோ ஃபிர் அப்படின்னா மீண்டும், ஃபிர் மீண்டும். அடுத்த சென்டென்ஸ், கஹியே साफ कैसे है, आप कैसे हैं, क्या हाल चाल है, क्या हाल चाल है, आप कैसे हैं, आप कैसे हैं, நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, இங்கிறதுக்கு கைசே ஹோ, கைசே ஹோ விட ஹால் சால் கைசாக அப்படிங்கிறது ஸ்போக்கன்ல அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது ஹால் சால், ஹால் சால், क्या हाल चाल है, क्या हाल चाल है, हाल चाल है, क्या, क्या हाल चाल है, எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம क्या हाल चाल है, क्या हाल चाल है, क्या हाल चाल है, எப்படி போயிட்டு இருக்கு. போகிறது அப்படிங்கிறது கியா ஹால் சால் ஹே, சரிங்களா. ஸோ நாம் இங்கே ஆ கைசேகை, ஆ கைசேகை, கைசேகை, சப் டீக் டாக், சப் டீக் டாக், எல்லாம் சரியா இருக்கா, எல்லாம் கரெக்டா இருக்கா, கைசேகை எப்படி இருக்கு, சப் டீக் டாக், சப், சப் டீக் டாக், सब ठीक ठाक है, अलिस वेल, अलिस वेल, ना नल्ला रखा, सब ठीक ठाक है, ना नल्ला रखा,
नल्ला इरुका अप्पडिंगिरदे सब ठीक ठाक है। हाल चाल क्या? हाल चाल है सब ठीक ठाक है क्या? सब ठीक ठाक है क्या? नल्ला इरुका इन्ना नल्ला इरुका इन्ना ठीक ठाक है क्या? इला नल्ला इरुका इन्ना नलमा अप्पडिंगिरदे शुभ मंगल है क्या? शुभ मंगल है, सब ठीक ठाक है क्या? नल्ला इरुका नल्ला इरुक्कींगला अप्पडिन केक्करदुक्कु केक्करदु एल्लारुम नल्ला इरुक्कींगला सब ठीक ठाक है? ठीक ठाक है क्या? सरिया सर। इप्प अडुत्त वाक्यम धन्यवाद माय टी कुम। धन्यवाद इप्प नाम एदावद सोल्लुम्बोधु नल्लदु नन्रिन्नु सोल्लुवोम इल्लैया अदुक्कु धन्यवाद 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 नंरी अर्थ स्पोकन नंरी अभी अच्छा अब अच्छा 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 ना ना अच्छा सब ठीक ठाक अब अच्छा अभी नल अपड़िया अभी मीनिंग அப்படியா அப்படியான்னு சொல்லலாம். ஸோ இந்த அச்சா நம்ம நல்லது அப்படிங்கிற ஒரு மீனிங் மட்டும் இல்லாமல் அப்படியா அப்படிங்கிற இடத்துலையும் ஸ்போக்கன்ல யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ இதையும் நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கணும். ஏன்னா பேசும்போது அவங்க அச்சா அப்படிங்கிறத அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க அப்படியாங்கிற அர்த்தத்தில். அப்படியாங்கிற அர்த்தத்தில் நிறைய இடத்துல ஸ்போக்கன்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை அச்சா அப்படிங்கிறது. ஸோ அதில் நல்லதுன்னு ஒரு மீனிங் இருக்குது, அப்படியா அப்படிங்கிற ஒரு மீனிங்க்கும் யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ நீங்கள் சூழ்நிலை பொறுத்து நம்மளாக தான் தெரிஞ்சுக்கணும் அது என்ன மீனிங்கில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஸோ அச்சா மை டீ மை டீக்கும் மை டீக்கும் நான் நல்லா இருக்கேன். டீக் 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 அப்படின்னா சரின்னு அர்த்தம். டீக் அப்படின்னா சரி, நான் சரியாக இருக்கேன், நான் சரியா இருக்கேன். இதே நம்ம படியா சொல்லலாம். என்ன சொல்லலாம்? படியா என்ன சொல்லலாம்? படியா சொல்லலாம். படியா நாம ஏதோ நல்லா இருக்கேன், ஏதோ கொஞ்சம், ஏதோ கொஞ்சம் படியா ஹை. ஆனால் இங்கே படியா அப்படின்னா சிறப்பு சிறப்பு படி யா படியா 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 படியாகும் ஏக்தம் படியாகும் ரொம்பவும் சிறப்பாக இருக்கேன். ஏக் ஏக்தம் ஏக் தம் एकदम बढ़िया हूँ। एकदम नाम स्पोकन सुनिया एकदम पड़े ओरे मूचा ओरे मूचा अब तमिल नाम पेस एकदम सो हिंदी एकदम एकदम बढ़िया हूँ बढ़िया हूँ बढ़िया हूँ படியா ஹோம். நம்மளுடைய சேனலில் நம்ம ப்ரெசன்டேஷன் சார்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதை பற்றினா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நலமா அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னென்ன பார்க்குறோம்? டீக்டாக் ஹே டீக்டாக் ஹே கியா கா ஹால்சால் ஹே கைசே ஹோ கைசே ஹே கைசே ஹோ கைசே கைசே ஹே அப்படிங்கிறது பெரியவங்களுக்கும் ஹோ அப்படிங்கிறது நம்மளோட சின்னவங்களையும் சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். கைசேகே கைசேகோ எப்படி இருக்க
கைசேகோ எப்படி இருக்க? கைசேகே எப்படி இருக்கீங்க? எப்படி கைசே எப்படி ஹே இருக்கீங்க? ஓ இருக்க ஓ இருக்கிறாய். ஸோ நம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இல்லை ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹே அல்லது ஹோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஹே அப்படின்னா இருக்கீங்க, ஓ அப்படின்னா இருக்கிறாய், ஓ அப்படிங்கிறது இருக்கிறாய். ஸோ கைசே எப்படி, கைசே எப்படி, ஸோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு டைரெக்டாகவும் கேட்கலாம். இல்லை டீட்டாக்கே ஆல்சாக்கே ஆளுக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த கொஸ்டினை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது தன்யவாதம், மை டீக்கும் மை படியாகும் மை எக்தம் படியாகும் ஆப்ஷன் மில்க குஷி ஹுய், உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஆப்ஷன் மில்க குஷி ஹுய், ஆப்ஷன் மில்க குஷி ஹுய், உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்ல முடியல. அதுக்கு ஆப்ஷன் மில்க குஷி ஹுய். மேரா சௌபாகியகை, ஏ மேரா சௌபாகியகை, இதே நம்ம ஸ்போக்கன் அதிகமாக யூஸ் பண்ணாத ஒன்று. எக் மேரா சௌபாகியகை, ஆனால் இதே அம்மா ஆப்ஷன் மில்க குஷி ஹுயி நம்ம ஸ்போக்கனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாக்கியம்தான். அடுத்தது நாம் வெகு காலத்துக்கு பின்னர் சந்திக்கிறோம், இதை நாம் கண்டினியூவாக அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் மறக்காமல் பதிவிடுங்க. அதே போல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.